போன முறை நாங்க பார்க்கக்கூடிய இருந்தது இந்த கட்சிகள்ல இருந்து மணிமன்னா இருக்கலாம், அதுக்கு பிறகு தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ள இருந்து நிறைய பேர் வந்து இல்லாவிட்டால் இங்க இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்குள்ள நிறைய பேர் வந்து கட்சிகளுக்குள்ள இருந்து மாறி போனது, வேற வேற கட்சிகள், அதுக்கு பிறகு தமிழரசு கட்சிக்குள்ள இருந்தவர்கள் இல்லாவிட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருந்தவர்களே எலெக்ஷனுக்கு பிற்பாடு வேறு கட்சிகளுக்குள்ள போனதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த முறை கட்சிகளுக்குள்ளே அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் அந்த கூட்டமைப்புக்குள்ளே இருந்த கட்சிகளே அஞ்சா பிரிஞ்சு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் ஒரு பிரிவினையை உருவாக்குறதுக்கான ஒரு அறிகுறியாக பார்க்க இல்லையா? இல்லை இல்லை, அது பிரிவினை ஆண்டு இல்லை. இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு அஞ்சா பிரியலை, மூண்டா பிரிஞ்சது. ஆனால் அதை அவையில் ஒத்துக்கொள்ளாமல் இப்போ அவையில் போய் அஞ்சு பேரோடு சேர்ந்துருக்கணும். அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ இலங்கை தமிழரசு கட்சி டெலோ பிளட் இந்த ரெண்டு பேரும் அப்போ தனிச்சு கேப்பம் மட்டும் தான் முடிவெடுத்ததாகும் கட்சி தலைமைகள். இப்போ நாங்கள் எங்களை அதை பற்றி கதைக்கிறதுக்கு அதிகாரங்கள் இல்லை. ஆனால் கட்சி தலைமைகள் தனித்து கேட்பதாக இருந்து எண்கணித முறைப்படி எல்லாரும் பேர்ந்து நாங்கள் பிரிஞ்சு வாக்குகள் வந்தால் எங்களோட அந்த போனஸ் சீட்டால் எங்களுக்கு வர ஆசனங்கள் கூடும். அப்போ நாங்கள் கூட்டாக சேர்ந்து திருப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஆட்சி அமைக்கலாம், அதிக எண்ணிக்கையான இதழ் வருமானம் தான் நாங்கள் யோசிச்சோம். இவையெல்லாம் தனித்து கேட்க சொன்னால் இவளுக்கு பயம் வந்துட்டு அவங்க தங்களோட இப்போ விட்டு சின்னத்தை தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி விட்டு கொடுக்கல, அது விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா இலங்கை தமிழரசு கட்சின்ற சின்னம். அப்போ நாங்கள் அந்த சின்னத்தில் போட்டியிட மற்றவர்கள் அது ஒத்துக்கொள்ளையில் அப்போ அவங்க போய் இப்போ பழைய இபிஆர்எல் நடந்து டெலோவில் இருந்தே பிரிஞ்சு சென்ற டெலோ, பிரிஞ்சு சென்ற டெலோ, அது மற்றது ஜனநாயக போராளிகள்னு சொல்லி இந்த எனக்கு தெரிஞ்சு அவர்கள் எல்லாம் லெட்டர் ஹெட்டில் கட்சியை நடத்துகிறாங்க. கட்சியான்னு சொன்னால் ஒரு மாவட்ட கிளையோ இல்லாட்டி ஒரு தொகுதிக்கிளையோ ஒரு மூலக்கிளையோ இருந்து ஒரு கட்சி செயற்பாடு இருக்கணும், மாநாடு நடத்தணும், அப்படியானதான் செயற்பாடு. எங்களோட கட்சி தலைமைகள் கூட இந்த விஷயத்தை எத்தனையோ ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நானும் இதை சொல்கிறேன். ஆனால் அப்படியானது தான் கட்சி ஆகும். இலங்கை இலங்கை தமிழரசு கட்சின்னு சொல்ல நாமத்தோடு இருக்கிறதும் நாங்கள் தான், நாமமும் எங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் அவர்கள் ஒரு ஒரு கூட்டணியும் கூட்டமைப்பு பண்ணுறார்கள், இன்றைக்கு பிற பொய் பிரச்சாரங்களையே செய்கிறார்கள். தாங்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னத்தை மாற்றியாச்சு, இப்படி பிரச்சாரம் செய்யுது, அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் எந்த முறைப்பாடுகளோ முறைப்பாடு நாங்கள் சில நேரம் இந்த என்ன சொல்லுவாங்க அந்த வேலியில் உறவனானே வீட்டு ஏன் வெட்டி கெடுத்து விடுவான் மாதிரி, அது எங்களுக்கு தேவையில்லை. அவங்க ஒரு வித்தியாசமான போக்குல அவங்க ஏன்னா அனைவருமே ஒரு ஆயுதக்குழு சார்ந்தவர்கள். நாங்கள் கட்சி பாரம்பரியமாக தமிழர் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு இலங்கையிலேயே சாத்தியப்படக்கூடிய ஒரு கொள்கை ரீதியாக இலங்கைக்குள்ளே ஒருமித்த நாட்டுக்குள்ளே சமஸ்டி தீர்வு இதை இதை நோக்கி பயணித்த ஒரு அரசியல் கட்சி. 1940 இன்றைக்கு எங்களுக்கு 72-74 வருடங்கள் ஆகிட்டு. அப்போ அப்படி பயணித்தோன்னு நாங்கள் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக நாங்கள் பயணித்து வரவங்களுக்கும் ஆயுதக்குழுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அவர்களும் எங்கண்ட கட்சிக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வீட்டு சின்னத்துக்குள்ளே இருந்து இருக்கும் வரைக்கும் தான் அவர்களுக்கு பார்த்தோம். இனி அவை ரோட்டில் போயிட்டோம், அவன் அவை தெருகளை போய் ஆக்சிடென்ட் நடப்பேன்.